ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சத்தான ஆரோக்கியமான ஒரு லட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நெய்லாம் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த லட்டுவை சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயோ பேனோ எடுத்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 3 கப் அளவுக்கு ஃபூல் மக்கானான்னு சொல்லுவாங்க தாமரை விதை. இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கிது, கடைங்களில் தாமரை விதைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இல் மக்கானான்னு சொல்லுவாங்க. இதை வந்து சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமுன்னு மாற்றி மாற்றி இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வறுத்துக்கணுங்க. இப்போ கையில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தூள் தூளாக உடையணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இதுதான் கரெக்டு ஸ்டேஜு. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இதை ஒரு பக்கமாக ஆற விட்டுருங்க. அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. பாதாம் முந்திரி இல்லைன்னா விட்டுருங்க. வேர்க்கடலையை நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பிஸ்தாவை சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாதாம் பிஸ்தாலாம் இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட இல்லை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கீங்க, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை சேர்க்கலாம், இல்லை கல்கண்டு கூட சேர்க்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இது பாக்கு பதம்லாம் வேண்டாம், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தாலே போதுங்க. நல்லா தள தளன்னு கொதிச்சு அந்த வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ அடுப்பை அணைச்சிருங்க, இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க, லைட்டாக ஆறட்டும். அடுத்து நம்ம மிக்ஸி ஜார், ஒன்று க்ளீனாக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து நாம் இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த ஃபூல் மக்கானா முழுசாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பவுடராக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த ஃபூல் மக்கானாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இதை கிடச்சா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. அடுத்து நாம் இதில் 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட்டுன்னு சொல்லுவாங்க, கொப்பரை தேங்காய். இதுவும் நமக்கு ஷாப்ஸில் கிடைக்குது. சப்போஸ் இது இல்லைன்னா 1 கப்பு தேங்காய் துருவலை நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள் இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காவை நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா முழுசாக கலந்து வரட்டோங்க. உங்கள் கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா தேங்காவை நல்லா வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளமில் தூசிலாம் இருக்கும், அதனால் வடிகட்டியை வச்சு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்கும், ஏன்னா வெள்ளம் வந்து முழுசாக ஆறலை, லைட்டாக சூடாக இருக்கும் போதே தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட தடவிக்கலாம். கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு எந்த சைஸ்க்கு உங்களுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 20 லட்டு கிடச்சிது, இந்த சைஸில் வந்து 20 லட்டு கிடச்சிது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி சத்தான லட்டுவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், நமக்கும் வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கொடுத்தோன்ற மாதிரி இருக்கும். இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.